ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜார்ஜ் எலியட் எழுதின மிடில் மார்ச் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேரி ஆன் ஈவன்ஸ் இதுதாங்க இவங்களுடைய ரியல் நேம். இவங்க வந்து 22 நவம்பர் 1890 22 டிசம்பர் 1880 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவங்க வந்து ரைட்டிங்காக தன்னுடைய நேமை ஜார்ஜ் எலியட் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இவங்க மொத்தம் 7 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க: ஆடம் பீட், மில் ஆன் த ஃப்ளாஸ், சைலஸ் மேனர், ரொமோலா, ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ராடிக்கல், மிடில் மார்ச், டேனியல் டெரோண்டா, இதெல்லாம் இவங்களுடைய நாவல்ஸ். சரி வாங்க, இந்த மிடில் மார்ச் அப்படிங்கிற இந்த நாவலை பற்றி பார்த்துடலாம். இதனுடைய சப்டைட்டில் எ ஸ்டடி ஆஃப் அ ப்ரொவின்ஷியல் லைஃப் அப்படிங்கிறது தான். இந்த நாவல் முதல்ல 8 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 8 வால்யூம்ஸாக 1871 to 1872 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதனுடைய செட்டிங் வந்து மிடில் மார்ச். இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் இங்கிலீஷ் மிட்லேண்ட் டவுன் அப்படின்னே சொல்லலாம். 1829 to 1832 வரைக்கும் நடந்த மாதிரி இந்த நாவல் வந்து செட் ஆகிருக்கும். த மிடில் மார்ச் அப்படிங்கிற இந்த நாவலே நம்ம ஜார்ஜ் எலியட்டுடைய 2 அன்ஃபினிஷ்டு பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏன்னா மிடில் மார்ச் அப்படிங்கிற நாவல் வந்து லிட்கேட் அப்படிங்கிற கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிஸ் ப்ரூக் அப்படிங்கிற ஒரு லாங் ஸ்டோரி வந்து டாரதியாவுடைய கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 அன்ஃபினிஷ்டு ஒர்க்கோடைய காம்பினேஷன் தான் இந்த மிடில் மார்ச்சை ஜார்ஜ் எலியட் எழுதியிருக்காங்க. இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் 2 பேர், டாரதியா, அதுக்கப்புறம் லிட்கேட். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் தான் இந்த நாவல் ஃபுல்லாகவே வருவாங்க. இந்த 2 பேருடைய லைஃப்லேயுமே அவங்களுடைய மேரேஜஸ் வந்து அன்ஹாப்பி மேரேஜஸாக தான் அமைஞ்சிருக்கும். இந்த நாவல் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும்போதே மிகப்பெரிய சக்ஸஸ், அதாவது கிரிட்டிக்ஸ் சைட்லேருந்தும் ரீடர்ஸ் சைட்லேருந்தும் மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த நாவலுக்கு வந்திருக்கு. இந்த நாவல்லே நம்ம ஜார்ஜ் எலியட் வந்து கேத்தலிக் எமான்சிபேஷன், அப்புறம் ஜார்ஜ் த ஃபோர்த்துடைய டெத், 1831 அந்த பார்லிமெண்ட்டுடைய டிசொல்யூஷன், அப்புறம் 1832 அப்புறம் அந்த காலராவுடைய அவுட் பிரேக், அப்புறம் ரெஃபார்ம் பில், இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நாவலுடைய ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம். டாரத்தியா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு தான், பட் அவள் மேரேஜ் பண்ணுற விஷயத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறா. ஏன்னா எட்வர்ட் காசபான் அப்படிங்கிற ஒரு ஸ்காலரை மேரேஜ் பண்ண தான் அவள் செஞ்ச ஒரு தப்பு. ஏன்னா டாரதியாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்காலரை மேரேஜ் பண்ணணும். ஏன்னா ஸ்காலரை மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய லைஃப்பும் ரொம்ப ஆக்டிவாக, நிறைய விஷயங்கள் அவர் கூட ஹெல்ப் பண்ணுற விதமாக தன்னையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் டாரதியா. எட்வர்ட் காசபானை மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி மாதிரி, அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் டாரதியா நினச்ச மாதிரி அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அமையலை. ஒரு பாயிண்டில் நம்ம டாரதியா வந்து அவங்களுடைய கசினான வில் லேடஸ்லா அப்படிங்கிறவங்க மேலே ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. இதை பார்க்கும்போது நம்ம எட்வர்ட் காசபான்க்கு வந்து ஒரு ஜெலஸ் ஃபீல் க்ரியேட் ஆகுது. டாரதியாவுடைய அந்த மேரேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டோட தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இல்லை ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் நம்ம எட்வர்ட் காசபான் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. மீன்வைல் நம்ம டாரதியாவுக்கும் வில் லேடஸ்லா அவங்களுடைய கசின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி மெயின்டைன் ஆனது. இப்போ அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடுது. லேட்டராக தான் டாரதியாவுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, டாரதியா வந்து நம்ம வில் லேடஸ்லாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எட்வர்ட் காசபானுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே டாரதியாவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம காசபான் வந்து ஒரு வில் எழுதியிருப்பார். ஏன்னா அவர் ஜெலஸ் ஃபீல் உடையவர் இல்லையா, அப்போ எதையுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி ஒரு வில் எழுதி வச்சுருவார். ஸோ இந்த வில் பற்றி தெரிய வந்த உடனே நம்ம டாரதியா வந்து ஆரம்பத்தில் லேடஸ்லா கூட பழகக்கூடாது, அப்படி நம்ம பழகணும் அப்படின்னா ஒரு பெரிய ரூமர் மாதிரி வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் லேட்டராக 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்.
ஸோ இந்த நாவலுடைய முடிவில் லேடஸ்லா வந்து நம்ம டாரதியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லேடஸ்லா வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆகிற மாதிரி கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நாவல்ல லிட்கேட்டுடைய ஸ்டோரி. இவருடைய ஃபுல் நேம் டர்டியஸ் லிட்கேட். இவர் வந்து ஒரு யங் டாக்டர். அந்த மெடிசனை வந்து ரொம்ப பேஷனேட்டாக நிறைய விஷயங்கள் அதில் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுற ஒரு டாக்டர். இவருமே மிடில்மார்ச்க்கு வர்றாரு. மிடில்மார்ச் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஷனல் டவுன் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டாக்டருடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிடில்மார்ச்க்கு வந்தவர். ரோசாமேன் வென்சி அப்படிங்கிறவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு லவ் வந்துடுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நான் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம லிட்கேட் வந்து ரோசாமேன் வென்சியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ரோசாமேன் வென்சியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கல்யாணமாகி ஒரு பெரிய பொசிஷனில் செட் ஆகணும், அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஹை கிளாஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இன்டென்ஷன். பட் இவர் வந்து ஒரு நார்மல் டாக்டர் தான், அவ்வளோ வெல்த்தியான பர்சனாலிட்டிலாம் கிடையாதுங்கிறது லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஏற்ற ஜோடி இவர் கிடையாது அப்படின்னு ரோசாமேன் வென்சி திங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிட்கேட்டுமே என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, தப்பாக நான் வந்து ரோசாமேண்டை என்னோடய ஒய்ஃபாக நான் செலக்ட் பண்ணிட்டேன், அது என்னுடைய மிஸ்டேக் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ரோசாமேன் வந்து தன்னுடைய லைஃபை வந்து ரொம்ப லாவிஷாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு சொல்லி லீட் பண்ணதுனால நம்ம லிட்கேட்டுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிற மொமெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்துடுது. ஸோ நம்ம லிட்கேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிக்கோலஸ் புல்ஸ்ட்ரோட் அப்படிங்கிற ஒரு பேங்கர், அவர் யாருக்குமே பிடிக்காது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பேங்கர், அவர்கிட்ட வந்து லோன் வாங்குகிற மொமெண்ட்டுக்கு நம்ம லிட்கேட் வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் லிட்கேட் ரோசாமேண்டோடைய லைஃப் என்ன ஆகுது, அந்த புல்ஸ்ட்ரோட் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய சமரியே. இந்த நாவலுடைய பிகினிங்கில் நம்ம டாரதியா ப்ரூக் வந்து அவங்களுடைய சிஸ்டரான சீலியா கூட மிடில் மார்ச்சில் உள்ள டிப்டன் கிரேஞ்ச் அப்படிங்கிற அவங்க அங்கிளுடைய எஸ்டேட்டில் வசிக்கிறாங்க. அவங்க அங்கிளுடைய பேர் வந்து ஆல்பர்ட் ப்ரூக். நம்ம டாரதியா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேடி. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய லைஃப் வந்து மித்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் உடையவங்க. அப்போது அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நெய்பர், அவருடைய நேம் வந்து சார் ஜேம்ஸ், அவர் வந்து டாரதியாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு. பட் டாரதியா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் ஜேம்ஸ் வந்து சீலியாவுக்கு தான் பொருத்தமான ஜோடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போசலை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நம்ம சார் ஜேம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னொரு ஜென்டில்மேன், அவருடைய நேம் தான் மிஸ்டர் காசபான், அவரை டின்னருக்கு கூப்பிட்டு வர்றாங்க. காசபான் லோவிக்கில் அப்படிங்கிற வில்லேஜில் உள்ள ஒரு கிளர்ஜி மேன், அவர் வந்து ஒரு ஸ்காலர். ஸ்காலர் அப்படின்னோடனே நம்ம டாரதியாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது. ஸோ இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாரதியா அப்புறம் நம்ம காசபானுடைய மேரேஜ்க்கு அப்புறம் காசபானுடைய யங் கசினான வில் லேடஸ்லாவை டாரதியா மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறமே நம்ம டாரதியாவுக்கும் வில் லேடஸ்லாவும் மீட் பண்ணுற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன் வருது. இதை பார்த்தோடனே ரொம்ப கோவப்படுறாரு நம்ம காசபான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாவல் வந்து நம்ம டாரதியா அப்புறம் டர்டியஸ் லிட்கேட்டுடைய டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒன்று இல்லையா. ஸோ ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டர்டியஸ் லிட்கேட்டு அந்த யங் டாக்டர் வந்து மிடில் மார்ச் வந்ததுக்கப்புறம், ரோசாமேன் வென்சி இவங்க யாருன்னா ஃபேக்ட்ரி ஓனருடைய டாக்டர், இவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுடைய அந்த பியூட்டிஃபுல் லுக்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் நம்ம ரோசாமேன் வென்சி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பிரதர் உண்டு, அவங்களுடைய நேம் வந்து ஃப்ரெட். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம டாக்டர் லிட்கேட் இருக்கார் இல்லையா, அவர் தான் அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைது. அப்போது லிட்கேட்டும் ரோசாமேண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதே சமயம் காசபான் அப்புறம் நம்ம டாரதியா ரோம்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது வில் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அதாவது வில் லேடஸ்லா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. தான் வந்து அவங்கள பார்க்க விரும்புகிறதா அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தோடனே நம்ம காசபான் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஹார்ட் அட்டாக் வருது.
அப்படி ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கும்போது டாரத்தியா வந்து தன்னுடைய அங்கிள் கிட்ட சொல்லி வில்க்கு ஒரு லெட்டர் எழுதிருங்க, இந்த மாதிரி விசிட்டர்ஸ் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. இது ஒரு சைட் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரோசமண்டுடைய ஆண்டான மிஸ்ஸஸ் புல்ஸ்ட்ரோடு அவங்க வந்து லிட்கேட் கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து ரோசமாண்டை கல்யாணம் பண்ணிக்கோ அல்லது தனியாக விட்டுரு, இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிட்கேட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கல்யாணம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கும் போது ஒரு சர்டைன் பாயிண்ட்ல ரெண்டு பேரும் என்கேஜ் ஆகிக்கிறாங்க. இப்போ ரோசமாண்டுடைய வெல்த்தி அங்கிளான மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோன் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ எல்லா ரிலேட்டிவும் ஸோ அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரோசமாண்ட் தானே போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்ல என்ன எழுதியிருப்பாங்க, அந்த உயிலில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோன் அவருடைய ப்ராப்பர்ட்டியை ரோசமாண்ட்க்கு கொடுக்காம ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஜோஷுவா ரிக் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஜோஷுவா ரிக் யார் அப்படின்னா மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோனுடைய இல்லெஜிட்டிமேட் சன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரோசமாண்ட்க்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அதே மாதிரி அவருடைய பிரதரான ஃப்ரெட்டுக்குமே எதுவுமே இல்லாமல் போயிடுது. ரோசமாண்டும் நம்ம டாக்டர் லிட்கேட்டும் என்கேஜ் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய மேரேஜ்க்கு இப்போ கொஞ்சோண்டு தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே நம்ம ரோசமாண்டுடைய அப்பா வந்து பெட்டர் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா நான் அவ்வளோ பணம் இருக்கும்னு நினச்சி நல்லா கிராண்டாக பண்ணலாம்னு நினச்சேன், பட் இப்போ எங்ககிட்ட அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே ரோசமண்ட் வந்து தன்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் ஒரு எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஸ்டர் ப்ரூக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் பிஸ்னஸ்ஸை வாங்குறாரு. அப்போ காசபான் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வில் லேடஸ்லாவை வந்து நியூஸ் பேப்பர் எழுதுறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காசபானுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா காசபானுக்கு தெரியும் இல்லையா, காசபானுடைய ஒய்ஃபான டாரதியாவும் வில்லும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஜெலஸ் ஃபீல் அவருக்கு வருது. இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காசபான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வில்க்கு வந்து இந்த ஜாபை நீ எடுத்துக்காத, அதாவது நியூஸ் பேப்பரில் நீ ஒர்க் பண்ணுற அந்த ஜாபை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது வில் வந்து கண்டுக்கலை, அதை வந்து அப்படியே ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா வில் வந்து நம்ம காசபானுடைய ஒரு கசின் இல்லையா. காசபானுடைய ஹெல்த் வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணியும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து எப்போனாலும் இறந்துருவான், அந்தளவுக்கு இவருடைய கண்டிஷன் ரொம்ப புயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே டாரத்தியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ காசபான் வந்து ஒரு பாயிண்டில் இறந்தும் போயிடுறாரு. அவங்களுடைய வில் வந்து டாரதியாவுக்கு வருது. ஸோ வில்ல என்ன இருக்குது, வில்ல பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம காசபான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள், டாரதியா வந்து வில்ல மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அவங்க இழக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வில்ல லேடஸ்லாவும் டாரதியா கிட்ட நான் வந்து லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதே மாதிரி நம்ம டாக்டருடைய லைஃப்பில் பாருங்கள், அந்த லிட்கேட்டுடைய கசின் வந்து ரோசமாண்டை வந்து ரைடிங்க்கு கூப்பிட்டு போகும்போது அந்த ரைடிங்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹஸ்பண்டுடைய விஷுக்கு எதிராக தான் ரோசமாண்ட் வந்து போயிருப்பாங்க அவங்களுடைய கசின் கூட. ஸோ அது அந்த ரைட்லேருந்து விழுகும்போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பேபியை வந்து இழக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஸோ லிட்கேட் அண்ட் ரோசமாண்டுடைய மேரேஜ் கூட ப்ராப்பராக போகலை அப்படிங்கிறத டெபிக் பண்ணுது இந்த பர்டிகுலர் மொமெண்ட். அவங்களுடைய லைஃப்பில் நிறைய மணி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதும் தெரிய வருது. நம்ம லிட்கேட்டுடைய மணி ப்ராப்ளம் வந்து ரொம்ப வேர்ஸ் கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கிற மாதிரி, இந்த அங்கிள் சார் காட்வின்க்கு ஒரு ஹெல்ப் தேடி ஒரு லெட்டர் மாதிரி எழுதலாம், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது லிட்கேட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறா. பட் ரோசமான் வந்து நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணாலும், அதாவது நீங்கள் மறுத்தாலும் நான் லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஒரு மூணு வாரம் கழித்து லிட்கேட்க்கு வந்து ஒரு லெட்டர் வருது, அதில் வந்து கோபமாக அவங்க அங்கிள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இதை பார்த்தோன்னே ரோசமாண்ட் அழுகுறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாரு நம்ம லிட்கேட். இருந்தாலும் நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக பப்புக்கு போய் அங்கே பில்லியர்ட்ஸ் விளையாடுறாரு நம்மளுடைய லிட்கேட்டை. ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, மிஸ்டர் புல்ஸ்ட்ரோட் கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
பட் புல்ஸ்ட்ரோட் வந்து பணம் கொடுக்க ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பேங்க்ரப்ட் சுச்சுவேஷனில் போயாச்சு. இப்போ கடன் கொடுத்தோம்னா எப்படி திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புல்ஸ்ட்ரோட் கொடுக்க ரெடியாகவே இல்லை. அப்போ வந்து ரஃபேல்ஸ் அப்படிங்கிற புல்ஸ்ட்ரோடுடைய ஃப்ரெண்டு வந்து குடிக்கு ரொம்ப அடிமையாகி இறக்குற சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். அவரை வந்து லிட்கேட் நம்ம டாக்டர் வந்து டேக் கேர் பண்ணுற ஒரு மொமெண்ட் நடக்குது. அப்போ இவர் என்ன சஜஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவார், அதாவது ஆல்கஹாலே இவர் குடிக்காமல் இருந்தார், நம்ம ரஃபேல்ஸ் வந்து ஆல்கஹாலே குடிக்காமல் இருந்தார் அப்படின்னா ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பில்ஸ்ட்ரோட் வந்து ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிட்கேட் வந்து பணம் வேணும்னு கேட்டு வரும்போது நான் கொடுக்கல, பட் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டான ரஃபேல்ஸ்க்கு வந்து குடிச்சு இறக்கும் தருவாயில் இருக்கும்போது கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ண தயங்கினதில்லை, பட் நான் வந்து அவர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பில்ஸ்ட்ரோட் வந்து லிட்கேட்க்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. ஒரு சர்டைன் பாயிண்டில் ரஃபேல்ஸும் இறந்து போயிருப்பார். ரோசா மேன் வந்து அவங்களுடைய மேரேஜை நினச்சி ரொம்பவே அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம வில்ல லேடஸ் லாக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வர்றதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து வரப்போகிறேன், சீக்கிரம் நான் வந்து விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பார்ட்டி, ஒரு டின்னர் பார்ட்டி ரோசா மேன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. யாருமே அந்த பார்ட்டி அக்செப்ட் பண்ணி வரல. ஸோ ரோசா மேன் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம லண்டனுக்கு மூவ் ஆயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த ரஃபேல்ஸ் இறந்ததுக்கப்புறம் புல்ஸ்ட்ரோடுடைய நேச்சர் அந்த மிடில் மார்ச்சில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததுனால, ஏன்னா வந்து ஹைப்போக்ரைட், அவர் வந்து ஏமாத்து பெருவெளி அப்படிங்கிறத தெரிய வந்த உடனே அவர் வந்து அந்த மிடில் மார்ச்சை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இதில் ரோசா மண்டோடைய பிரதர் ஃப்ரெட் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து மிஸ்டர் கேரத் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் புல்ஸ்ட்ரோட் வந்து அந்த ஸ்டோன் கோட் அப்படிங்கிற பிளேஸை வந்து மேனேஜ் பண்ணுறதை விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அவர் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸை விட்டு புல்ஸ்ட்ரோட் கூட மிடில் மார்ச்சை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது ஃப்ரெட் அப்புறம் மேரி வந்து ரெண்டு பேரும் என்கேஜ் ஆகிக்கிறாங்க. அப்போது ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் ஃப்ரெட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஒர்க் மூலியமாக நான் யாருன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னுடைய அமௌண்ட்டை வச்சு அதை சேவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணுறாரு. நிறைய பணம் வாங்கின லிட்கேட் வந்து அதை அடைக்க முடியாமல் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். ஏன்னா பில்ஸ்ட்ரோட் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால அவர் பணத்தை கட்ட முடியாமல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவரை பெயிலில் எடுத்தது டாரதியா ஃபைனலாக. இப்போ வில்லுமே அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு, டாரதியா மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே தெரியும், ஏன்னா டாரதியா வந்து வில்ல மேரேஜ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டியை இழக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டாரதியா வந்து என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு ப்ராப்பர்ட்டியே தேவையில்லை, காசபானுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவையே கிடையாது, அதை எல்லாமே நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன், பட் நான் வந்து வில்ல மேரேஜ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முடிவை கேட்ட உடனே நம்ம டாரதியாவோட சிஸ்டரான சீலியாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டான சார் ஜேம்ஸும் ஷாக் ஆகிறாங்க. பட் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, டாரதியா எடுத்து தான் கரெக்டான முடிவு, இதுதான் பர்ஃபெக்ட் டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜேம்ஸும் சீலியாவும் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாவலுடைய முடிவில் வில் அண்ட் டாரதியா லண்டன் போகிற மாதிரியும், அங்கே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வில் வந்து எலெக்ட் ஆகிறாரு, ரெண்டு பேருமே ஹாப்பியாக தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்க்கு வில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியும், அதுக்கு வந்து டாரதியா ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த நாவலுடைய முடிவில் வந்து ஃப்ரெட் மேரியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த நாவலுடைய முடிவில் வந்து ஒரு ஃபினாலே இருக்குது. அதில் வந்து அந்த மெயின் கேரக்டர்ஸ் என்னவா ஆயிருக்காங்க, எப்படி இருக்காங்கங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ரெட்டும் மேரியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 sons அவங்களுக்கு இருக்க மாதிரியும், லிட்கேட்டுடைய ப்ரொஃபஷன், அவர் டாக்டர் இல்லையா, ஸோ மிடில் மார்ச்க்கா வெளியே போனால் கூட அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல இன்கம் அவருக்கு வருது அப்படின்னும், அவருடைய 50 age இருக்கும்போது அவருக்கு என்ன நல்ல இன்கம் இருந்தாலும் அவருடைய லைஃப்பில் வந்து கரெக்டான பொசிஷனில் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே அவர் வந்து இறந்து போகிற மாதிரியும், அப்படி இறக்கும்போது ரோசா மேன் அவங்க ரெண்டு பேருக்கும் 4 children இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
ஸோ அப்படி நம்ம லிட்கேட் இறந்ததுக்கப்புறம் ரோசமாண்ட் வந்து ஒரு வெல்த்தி ஃபிசிஷியனை மேரேஜ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி வில் லேடஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பப்ளிக் ரிஃபார்மில் தன்னை ஈடுபடுத்திக்கிற மாதிரியும், டாரதியா வந்து வில் லேடஸ்லாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒய்ஃபாக இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னோ. ஸோ நம்ம டாரதியாவுடைய சன் வந்து ஆர்த்தர் ப்ரூக்குடைய எஸ்டேட்டை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதுதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் சம்மரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.